வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம். அந்த நெடுந்தூர பயணத்தில் கல்லும் குத்தும் முள்ளும் குத்தும். தூக்கி ஏறி ஏறி இன்னொன்று முளைத்துக் கொண்டேதான் இருக்கும். கல்லு குத்திவிட்டதே என்று உட்கார்ந்து விட்டான். நீ நின்ற அந்த இடத்திலே உன் பயணம் முடிந்துவிடும். தாங்கிக் கொண்டுதான் சற்று நடந்து பார்ப்போமே. வழியில் தானே நல்ல வழியும் கிடைக்கும். வழியை தாங்க தாங்க தானே மனமும் பக்குவப்படும். அடிமேல் அடி விழுந்தாலும் இடியே தலையில் விழுந்தாலும் இழைப்பாராமல் பயணிப்போம். இந்த பயணம் என்றாவது இனிய பயணமாக மாறும் என்ற நம்பிக்கையில் உங்கள் நான் சங்கத்தமிழ். Share chat.